தியாக தலைவி சின்னம்மா விடுதலை அறிவிப்பை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியன், மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் சண்முகக்குமாரி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தூத்துக்குடியில் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வரும் 27 புதன்கிழமை விடுதலையாகும் அறிவிப்பு உறுதியானதைத் தொடர்ந்து கழக அமைப்பு செயலாளர் ரா ஹென்றி தாமஸ் தலைமையில் கழகத்தினர் ஊர்வலமாக சென்று பழைய மாநகராட்சி வளாகம் முன்பு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் எல் எட்வின் பாண்டியன், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் சண்முகக்குமாரி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அந்தோனி கிரேசி, மாவட்ட மீனவரணி செயலாளர் ஜே பி செவனர், மாவட்ட அம்மா பேரவையினை செயலாளர்கள் ராமச்சந்திரன், ராமதுரை, மாவட்ட எம்ஜிஆர் லெனரணி இணைச் செயலாளர் கார்த்திகை ராஜன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் ஆறுமுகசாமி, மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் உசிலை பால்பாண்டி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் முத்துராமலிங்கம், சண்முகபுரம் பகுதி செயலாளர் ஜான் சாமுவேல், தர்மராஜ், அண்ணாநகர் பகுதி பொறுப்பு ராமச்சந்திரன், மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் பொன் பாண்டியன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் ஜெயசுராஜ் ஸ்டீஃபன் ஜோசப், மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் அபுதாகிர், வட்ட செயலாளர்கள் முத்துமாலை, பொன்சிங், தர்மராஜ், முத்துமணி, சாமிநாதன், ராஜன், ராஜேந்திரன், ராஜ்குமார், சேகர், மதன், செல்வகுமார், பரமசிவம், பவுல்ராஜ், செல்வம், சம்பத், டிஎஸ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.